நீங்கள் கேட்ட எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்கல்ல, இனிமேல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து நாங்களே ஏதாவது ஒன்று வித்தியாசமாக யோசிச்சு திரும்ப ஒரு அப்டேட் கொடுக்க முடியும். இப்போதைக்கு காஷ்மீரில் இருக்காங்க, ஷூட் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை பெருசாக வச்சுங்க, அதோட பெருசாக தான் படம் இருக்கும். இல்லை அது எதுவுமே சொல்லலை உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சொல்லுவாங்க. இதை விட இன்னும் ஒரு 200 மைக்கு இருக்கும்போது அதை அறிவிப்பாங்க, அது இருக்கா இல்லையான்றது. இப்போதைக்கு அந்த படம் நல்லா வந்துட்டுருக்கு. ரிலீஸ் டேட் வரைக்குமே சொல்லிட்டாங்க, இனிமேல் அப்டேட் கொடுக்கறதுக்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க இல்லை, நாங்கள் கேஷுவலாக பேசும்போது நிறையா பேசுவோம், அதெல்லாம் இருக்கும். நான் ப்ரொஃபஷனலாக எதுவும் பண்ணல, ஏன்னா அதுதான் சொல்றேன். நாங்கள் சும்மா மீட் பண்ணுவோம்ல, மீட் பண்ணும்போது பேசுறது தான், மற்றபடி ப்ரொஃபஷனலாக எதுவும் பேசிக்கல. அதுக்கெல்லாம் வளரணுங்க முத. விஜய் சார் படங்கள் எல்லாமே பீஸ்ட், இந்த மாதிரி ஆங்கிலம் கலந்த படங்களாகவே டைட்டிலோட பேர் வருது. லியோவே வந்து ஒரு ஆங்கிலத்துடைய பேர் தான் வருது. இல்லை ஒரு பேன் இண்டியன் படமாக இதை பிளேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கணும், அது ஒரு எல்லாருக்கும் புரிகிற ஒரு வார்த்தையாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்றக்காக அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் அறிவுறுத்தல்கள்லாம் வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஒரு தெலுங்கு ஃபோக்கஸ் பண்ண படம், அதுக்கு சுத்த தமிழில் வாரிசுன்னு தான் பேர் வச்சுருக்கோம். ஸோ அது அவரோட நோக்கம். இல்லை, தெலுங்கு ப்ரொடியூசரே வந்து வாரிசுன்னு பேர் வைக்கும்போது தமிழில் எடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான இயக்குநரும் பிரபலமான நிறுவனமும் தமிழில் ஏன் பேர் வைக்கலன்றத ஒரு கேள்வி. இல்லை அதான், இது ஒரு பேன் இண்டியன் படமாக பொசிஷன் பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே ரீச் ஆகிற ஒரு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ கேஜிஎஃப் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் தான் வச்சுருக்காங்க சார். இப்போ டைட்டில் கார்டு எல்லாமே கோல்டு மையப்படுத்தியே இருக்குது, சாரோட பேர் கூட கோல்டு மையப்படுத்தியே இருக்குது. ஒரு பெரிய கோல்டு மாஃபியா படத்தில் காட்டப்படுதுங்களா? இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாக்லேட் ரேப்பராகவே எப்படி இருந்துச்சு, கோல்டு கோல்டு ரேப்பர். இல்லைங்க, நீங்கள் அந்த அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் சொல்லி ஒரு வசனம், அதான் ஒரு சாக்லேட் ரேப்பர் கோல்டு கலர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எடுத்துங்க, அந்த மாதிரி எடுத்துங்க. இப்படிதானே இருந்துச்சு. ஆனால் லியோன்றது அந்த ஃபாரின் கல்ச்சர் சிங்கம் அந்த பேஸில் தான் வச்சிருக்கீங்க. ஆனால் இங்கே தமிழில் சிங்கம் சொல்லிட்டு சூர்யா மூணு பாட்டு நடிச்சிட்டாரு, அதை தாண்டியே திரும்ப சிங்கம்ன்ற பேரை இங்கிலீஷில் வைக்கிறீங்க, என்ன காரணம்? அப்படி இல்லைங்க, நீங்கள் எப்படி அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லையே, இன்னும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. டைட்டில் அந்த டைட்டில் காரணன்றது இன்னும் சொல்லலை, சொன்னால் தானே. அதே இப்போ லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் எல்லாமே ஒரு மாஃபியா, அந்த கடத்தல், அது மட்டும் இல்லாமல் கஞ்சா இந்த மாதிரி நான் அப்படின்னு பெரிய அளவுக்கான ஒரு இதை தான் போதைப் பொருட்கள் தான் கொண்டு வராங்க. இங்கே போதைப் பொருட்கள் வேணான்னு சொல்லி நிறைய அரசாங்கமே தடை பண்ணுறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் கேட்டால் ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இங்கே ஒரு சின்ன சின்னதாக காமிக்கத்தானே வெளியில் பெரிய பெருசாக நெருப்பாக பற்ற எரியுது. இல்லை, இதை பற்றின விளக்கம் வந்து டைரக்டர் தான் கொடுக்கணும், ஏன்னா அவரோட கற்பனையில் உருவாகிற விஷயந்தான். அவர் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர் தான், என்றைக்குமே வந்து தப்பாக மிஸ்லீட் பண்ணுற ஒன்று பண்ண மாட்டார். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஆன்டி ட்ரக் கேம்பெயினுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணி அதுக்கு லோகேஷ் ஜூரியா போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்ட்டிசிபெண்ட்டில் ஒரு டைரக்டரை அசிஸ்டன்ட் டைரக்டராக சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அதை பற்றின அவேர்னஸுக்கு எந்தெந்த வகையில் அசோசியேட் ஆக முடியும் அசோசியேட் ஆகிற ஒரு ஆள் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ்லீடிங்கான ஒரு படமாகவோ ஒரு பதிவாகவோ இருக்கு. நான் டிஸ்கஷன்ல இருந்தேன், ஸ்கிரீன் பிளேல டைலாக்ஸ்ல என்னோட கான்ட்ரிபியூஷன். இல்லை, இந்த ஓவராலாகவே இந்த படம் வந்து இது வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல இப்போ இன்னும் நிறைய இருக்குல்ல விஷயம். நான் அது அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ குட்டியாக அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் அது மேலே வச்சுப்போம் ப்ளீஸ். இந்த மைக்கை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் செட் வந்து எந்த இடத்துல படப்பிடிக்கணும்? இல்லை, அது எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. நானே இப்போ இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே நான் சென்னையில் இருக்கேன்றது இந்த இடத்துல தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் அங்கே போவோம், அதுதான் என்னோடய அப்டேட். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.